கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே குடும்ப தகராறில் மனைவியை அறிவாளால் சரமாரியாக வெட்டிய கணவனை போலீசார் தேடி வருகின்றனர் அஞ்சு கிராமம் அடுத்த கனகப்பபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் வழக்கறிஞர் டால்டன் செல்வ எட்வர்ட் இவரது மனைவி ஜெகதீஷ் ஷைனி தோவாலையில் உள்ள தனியார் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார் டால்டனுக்கும் அவரது மனைவிக்கும் இடையே அடிக்கடி குடும்ப தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது மனைவி ஜெகதீஷ் சைனியை டால்டன் தினமும் அடித்து துன்புறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் கணவன் மனைவிக்கு இடையே வெள்ளிக்கிழமை மீண்டும் தகராறு ஏற்பட்டுள்ளது அப்போது ஆத்திரமடைந்த டால்டன் அறைவாளால் ஜெகதீஷ் சைனியை சரமாரியாக வெட்டியுள்ளார் இதில் அவரது தலை கை ஆகிய இடங்களில் பலத்த வெட்டுக்காயம் ஏற்பட்டு ரத்த வெள்ளத்தில் சரிந்துள்ளார் பின்னர் அலறல் சத்தம் கேட்டு அங்கு வந்த அக்கம் பக்கத்தினர் உயிருக்கு போராடிய ஜெகதீஷ் சைனியை மீட்டு நாகர்கோவிலில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு அவரது உடல்நிலை மோசமானதால் மேல் சிகிச்சைக்காக திருவனந்தபுரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இதனிடையே இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மனைவியை அறிவாளால் வெட்டிவிட்டு தலைமறைவான டால்டன் செல்வர் எட்வா்டை தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர்